என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைக்கா, அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காரு. அவரு நல்லபடியா கண் முழிக்கணும்னு வேண்டிக்கிட்டு அதுக்கு நேர்த்தி கடனா மடி ஏந்தி யாசகம் கேட்டுட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்சத காணிக்கையா கொடுங்க. சஞ்சுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சா நான் ஃபீல் பண்ணுவேன்றதுக்காக என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டா போல இருக்கு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. என் புருஷனை காப்பாத்த நீங்க காணிக்க போட்டு எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. அண்ணா அண்ணா, என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏதாவது காணிக்க போடுங்க. என் அப்பா இப்ப வரைக்கும் என் கூட பேசலனாலும் சஞ்சீவ் கடனை அடைக்கிறதுக்கு தேவையான 10 கோடி பணத்தை மாமா மூலமா என்கிட்ட கொடுத்துட்டாரு. சஞ்சீவை ஜெயிலுக்கு அனுப்பி அந்த அபிய நடு தெருல பைத்தியக்காரி மாதிரி நிப்பாட்டி வைப்பேன். ஆமா, நான் உள்ள வரும்போது யாரையோ நடுத்தருவுல நிக்க வச்சிருவேன்னு பேசிட்டு இருந்த மாதிரி என் காதுல வந்துச்சு. அது வந்து ரோட்ல நான் வரும்போது ஒரு குடிகார திடீர்னு ரோட்ல வந்து வழிவிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அதத்தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா ஊருக்கு கிளம்பி வர. ஹலோ இன்ஸ்பெக்டர் ஜான்சி. எஸ், நீங்க? நான் சதீஷோட ஃப்ரெண்ட் சந்தோஷ். ஹா, சொல்லுங்க சந்தோஷ். சதீஷ் உங்களை பத்தி சொல்லிருக்காரு. மேடம், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. ஓகே சந்தோஷ், நீங்க கேட்ட ஹெல்ப் நான் கண்டிப்பா பண்றேன். தேங்க் யூ மேடம். இருக்கட்டும், பரவாயில்ல, வெச்சிடுறேன். ஓகே மேடம். அம்மா, இன்னைக்கு என்னோட முதல் நாள் யாசகத்தை பொறுமையோட மன வலிமையோட நடந்த இன்னல்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு நல்லபடியா எடுத்து முடிச்சிட்டேன் தாயே. நான் யாசகம் எடுத்து வாங்கின காசெல்லாம் காணிக்கையா உன் உண்டியல்ல செலுத்திடுறேன் தாயே. என் காணிக்கையா நீ ஏத்துக்கணும். என் சஞ்சீவ கண் முழிக்க வைக்கணும். என் வேண்டுதல நீ நிறைவேற்றணும் தாயே.
என் சஞ்சீவுக்கு நீதான் துணையா இருக்கணும். உனக்கு கிடைச்சிருக்கிற சக்தி தற்காலிகமானதுதான். உனக்கு முழுமையான சக்தி இன்னும் கிட்டிட்டு இல்லையா? என்ன சொல்றீங்க குருவே? எழுந்த சக்தியை உனக்கு திருப்பி கொடுக்க நேத்திரவு ஞான ஒரு யாகம் நடத்தினேன். காளி, மகா சக்தி, நீலி தாயே, என்ற சிஷ்யன் கபாலி எழுந்து நிக்கிறான். அவன் எழுந்த சக்தி திரும்பி அவனுக்கு கிடைக்கணும். அதனு நீதான் எனக்கு அருள் பாலிக்கணும். என்ற சிஷ்யன் பழைய மாதிரி மாறான் ஞான் எந்த செய்யணும் சொல்லு நீலி. ஞான் எந்த யாகம் நடத்தணும் சொல்லு நீலி. ஆடுவட்டி யாகம் நடத்தணுமா இல்ல பசுவ கொன்னு யாகம் நடத்தலமா? எந்த மந்திரத்தை சொல்லி ஞான் நின்னு சேவிக்கணும் சொல்லு நீலி. எனக்கு வேண்டிய காணிக்கைய என் கண்ணில காட்டு தாயே. அது எங்க இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சு எனக்கு கொண்டு வந்து பலி கொடுத்து எனக்கு ஞான் காணிக்கையாக்குறேன். சக்திய முழுமைய திரும்பி அடைய வேணுமெங்கில் நீலிக்கு நீ ஒரு பலியாகம் கொடுக்கணும். அதுவும் சாதாரண பலியாகம் அல்ல, சிசு பலியாகும். ஒரு தலச்சன் குழந்தைய நீ நீலிக்கு பலி கொடுத்து காணிக்கையாக்கணும். குருவே, எனக்கு சக்தி திரும்பி கிடைக்கிறதுக்காக நீலிக்கு ஒரு தலச்சன் குழந்தைய காணிக்க கொடுக்கணும், அவ்வளவு தானே? அது ரொம்ப சுலபம் குருவே, கொடுத்தரலாம். ஏய், நீ நினைக்கிற மாதிரி நீ பலி கொடுக்க வேண்டிய குழந்தை சாதாரண குழந்தை இல்ல. ஆ குழந்தை அற்புத சக்தியோட பிறந்த தெய்வீக குழந்தையான. ஆ குழந்தை பிறந்து முதல் மண்டலத்தை எத்தும்போ, அதாவது இன்னும் 30 திவசம் கழிஞ்சு ஆ குழந்தைக்கு அதீத சக்தி கிடைக்கும். ஆ சாதாரண குழந்தை தெய்வீக குழந்தை ஆயிடும். அனுஷ்ய அம்மனா அவதாரம் எடுக்கும். குழந்தைக்கு 30 நாள் முடியும் முன்னே ஆ குழந்தைய நெய் நீலிக்கு பலியிடான் பற்றியில் நின்று உயிர் போகும். என்ன குருவே இப்படி சொல்லிட்டீங்க? அந்த தெய்வீக குழந்தைய நான் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? வேடிக்கண்டா, ஞான் ஒரு மந்திரிச்ச வேறு தரா. ஆ வேரை பல்லில் வச்சு கடிக்கும் போல் ஆ வேர் உனக்கு குழந்தை இருக்கிற இடத்தை காட்டும். ஆ வேர் உன்னை குழந்தை இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரி குருவே, நீங்க சொன்ன மாதிரி அந்த வேரை வச்சு 30 நாளுக்குள்ள அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு நான் நீலிக்கு பலி கொடுக்கிறேன். சிஷ்யா, பின்னொரு பிரதான காரியம். நான் கொடுக்கிற வேர் பல்லில இருக்கிற வரைக்கும் தான் ஆ குழந்தை இருக்கிற திசை உனக்கு தெரியும். உன்னை அது பாதுகாக்கும். வேர் உன் வாயிலிருந்து விலகி சென்றுட்டா ஆ குழந்தைய காக்க நினைக்கிற நல்ல சக்தி நின்ன திரும்பி ஆக்ரோஷமாய் தாக்கும்.
ഞാൻ പറഞ്ഞത് മനസ്സിലായോ? ജാഗ്രതയാ പ്രവേശിക്കണം. நம்பூதிரி ஒன்று என்ன பார்த்த மாதிரி நான் கண்டதெல்லாம் கனவா?